ரைட். பேசிக்கா இப்போ வந்து இப்போ இந்த பேண்டமிக் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம்ல டாக்டர், இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ், இப்போ கம்ப்யூட்டர் நிறைய பார்க்குறவங்க, சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்க வந்து இப்போ அதிகமாயிட்டாங்க, அண்ட் வீட்டில் டிவி பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கவனிக்கணும், இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் இருக்கு, இப்போ வேற ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணிக்கணும்? எஸ் காயத்ரி, இட்ஸ் அ குட் க்வெஸ்சன். என்னன்னா இன்னைக்கு பசங்கள்லாம் இப்போ வீட்டிலே இப்போ இருந்துட்டாங்க, முடங்கி கிடந்த மாதிரி. பாவம், யாருமே இன்னைக்கு பசங்க ஸ்கூலுக்கும் போக முடியல, காலேஜுக்கும் போக முடியல, அண்ட் ஐடி ஆஃபீஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஆல் ஆஃபீஸஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதில் பேசிக் பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன், யூஸ்வலாக கம்ப்யூட்டர்ஸ் விஷயத்தில் நம்ம ஒரு புக்கு படிக்கச்சே நமக்கு வந்து தலைவலி வர்றது கிடையாது, பிகாஸ் வி சி வெல் டிஃபைன்ட் இமேஜஸ், எழுத்து நல்லா இருக்குது. அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் பார்க்கச்சே பிக்சல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் நம்ம பார்க்குற இமேஜுக்கு பேர் பிக்சல். பிக்சல் இஸ் அன் இல் டிஃபைன்ட் இமேஜ், இமேஜ் வந்து ஃபார்மேஷன் சரியில்லை. ஸோ நம்ம ரொம்ப கண்ணை ஊற்றி ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கச்சே கண்ணில் வந்து இமீடியட்டாக கண்ணில் பிரச்சனைகள், கன்வர்ஜன்ஸ், நம்ம அப்படியே கண் அப்படியே இறுக்கி பார்க்குறோம், அப்படி கண் அப்படியே கன்வர்ஜ் பண்ணி பார்க்குறோம். இதனால் பார்த்து 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 என்ன ஆகுதுன்னா கண்ணில் வந்து இப்போ வலி, கண் சிவப்பாகுது, கண்ணில் தண்ணி வருது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நான் சில பேசிக் விஷயங்கள்லாம் சொல்கிறேன் டக்கு டக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணை சிமிட்ட மறந்துடுறோம். நார்மலாக வந்து நம்ம கண்ணு சுமட்டுறது ஒரு 10-15 வாட்டி பண்ணணும், ஒரு மினிட்ல பண்ணணும். பட் நம்ம கம்ப்யூட்டர் பார்க்க ஆரம்பிச்சோடனே அதை டோட்டலாக பண்ண மறந்துடுறோம். பிளிங்க் பண்ண மறந்ததுன்னா, இது பிளிங்கிங்னு பேர், கண் சுமிட்டுறது பேர் பிளிங்கிங். பிளிங்கிங் மறந்துறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த நீர் நம்ம கண்ணீர் வரதில்லை சர்ஃபேஸ் மேலே. ஸோ தி ஆக்குலர் சர்ஃபேஸ் கெட்ஸ் ட்ரை, ட்ரைனா இது கம்மியாயிடுது, கண்ணீர் கம்மியானதுனால. இதுக்கு தான் நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க ட்ரை ஐ, ட்ரைன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க, இதுதான் அர்த்தம் இதுக்கு. ட்ரை ஐனா கண்ணீர் கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இத்தவர மற்ற பிரச்சனைகள், கண்ணில் வந்து சிவப்பாக இருக்கும், கண் வந்து தண்ணி சில சமயம் தண்ணி வரும் கண்ணில், அண்ட் வலி இருக்கும் கண்ணில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோமோட அசோசியேட்டட். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தயவுசெய்து கண்ணை சிமிட்ட கற்றுக்குங்க. ப்ளீஸ் பிளிங்க் யுவர் ஐஸ், கண் பிளிங்க் பண்ணால் நல்ல விஷயம், கண்ணை சிமிட்டினா நல்ல விஷயம். அதை தவிர நீங்கள் வந்து 20 நிமிஷம் உட்காந்து ஸ்க்ரீனை பார்க்குறீங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ் லுக் 20 feet அவே ஃபார் 20 seconds. அப்படின்னா 20 நிமிஷம் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தூரம் ஒரு 20 feet தள்ளி பாருங்கள் 20 செகண்டுக்கு. 20-20-20 ரூல்னு பேர் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது அமெரிக்காலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம ஐடி ஆட்களும் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாகும். ஸோ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து நீ பேசச்சே லைட்டிங் பின்னாடியிலேருந்து வரணும், இன்டைரக்ட் லைட்டிங் வரணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்கள் ஐ ஸ்ட்ரெயின் உங்களுக்கு கம்மியாகிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போவுமே உங்கள் வீட்டில் குழந்தைங்கோ குழந்தைங்க இல்லைன்னா காலேஜ் போகிற பசங்க வந்து கண் வலி தயவுசெய்து ஒரு கண்டாக்டரை போய் பாருங்க. அவங்க வந்து லூப்ரிகன்ட்ஸ், ஐ டிராப்ஸ் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராப்பர் மெடிக்கேஷனுக்குள்ளே போகிறது தான் வந்து பேசிக் லெவலில் சரியாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் கண்ணாடி, அண்ட் முக்கியமான விஷயம், நூறு முக்கியமான விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நிறைய பசங்க வந்து ஐ பவர், இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன் நம்ம கிளினிக்கில், குழந்தைங்க வந்து திடீர்னு நம்ம அப்பா கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்து டாக்டர் கண்ணு தெரில அப்படின்றாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஹை பவர்ஸ், -3, -4, -5லாம் இருக்குது. அப்படின்னா மைனஸ் பவர், மயோப்பியா ஜாஸ்தி இருக்குது. இதுக்கான கண்ணாடி கொடுத்து நாங்கள் அதை சரி பண்ணுவோம். ஸோ தயவுசெய்து உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு வந்து ஐ பவர் இருக்கலாம், அதையும் கரெக்ட் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு.